தொகு அளிப்பு சார்பு, தொகு அளிப்பு சார்பு. இங்கிலீஷில் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், அது ஏஎஸ்எஃப்னு சொல்லலாம். ஸோ தொகு அளிப்பு சார்பு அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம், தொகு தேவை சார்பு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது தொகு அளிப்பு சார்பு. தொகு அளிப்பு சார்பு, ஸோ தொகு அளிப்பு சார்பு என்பது அதிகரிக்கும் வேலை வாய்ப்பை குறிப்பிடுகின்றது. தொகு அளிப்பு சார்பு என்பது அதிகரிக்கும் வேலை வாய்ப்பை குறிப்பிடுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலை வாய்ப்பு அதிகரிக்க அதிகரிக்க தொகு அளிப்பு என்ன ஆகிட்டே வரும், அதிகரித்துட்டே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேர் வேலை செஞ்சால் ரெண்டு கட்டில் செய்யலாம், நாலு பேர் வேலை செஞ்சால் நாலு கட்டில் செய்யலாம், அஞ்சு பேர் வேலை செஞ்சால் அஞ்சு கட்டில் செய்யலாம். அப்போ வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் போது தொகு அளிப்பும் என்ன ஆகும், அதிகரிக்கும். ஸோ தொகு அளிப்பு சார்பு என்பது அதிகரிக்கும் வேலை வாய்ப்பை குறிப்பிடுகின்றது. அடுத்தது, தொகு அளிப்பு என்பது தேவையான உற்பத்தியை நாட்டில் அதிகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தேவையான உழைப்பாளர்கள் எண்ணிக்கை மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்துவதை குறிக்கும். அப்போ தொகு அளிப்புனா என்னது, தேவையான உற்பத்தியை, ஒரு நாட்டில் நம்மளுக்கு வேண்டிய அளவு உற்பத்தியை வேணும்னா தேவையான உற்பத்தியை நாட்டில் அதிகரிப்பதற்கு, தேவையான உற்பத்தியை நாட்டில் அதிகரிப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், யாரை பயன்படுத்துகிறோம், உழைப்பாளர்களை. எவ்வளோ பயன்படுத்தணும், தேவையான அளவுக்கு உழைப்பாளர்களை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் உழைப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் பிற பொருட்களையும், இப்போ உற்பத்தி செய்கிறதுக்கு உற்பத்தி காரணிகள் அவசியம். உற்பத்தி காரணிகள் எதெல்லாம், நிலமாக இருக்கலாம், உழைப்பாளர்களாக இருக்கலாம், ஓகே. அப்புறம் மூலதனம், கச்சா பொருட்கள், என்ன உற்பத்தி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கச்சா பொருட்கள் இருக்கணும். அப்போ மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்துவதை குறிக்கும். தொகு அளிப்பு என்பது தேவையான உற்பத்தியை நாட்டில் அதிகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தேவையான உழைப்பாளர்கள் எண்ணிக்கை மற்றும் பிற பொருட்கள் பயன்படுத்துவதை குறிக்கும். அப்போ தொகு அளிப்புனா என்னன்னா, உங்க புக்ல பேஜ் நம்பர் 53க்கு திருப்பிக்குங்க, ஓகே. பேஜ் 53க்கு 3.6.2ல இருக்கு, ஓகே. 3.6.2 புக்கில் இருக்காது, அவ்வளோத்தையும் மிஸ்ஸஸ் ஸ்லைடில் போடல, இம்பார்ட்டண்ட் இதை மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு புக்கை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் தொகு மதிப்பே தொகு அளிப்பு எனப்படும். இந்த லைன் புக்கில் இருக்கு, அதை மார்க் பண்ணிக்கோங்க. தொகு அளிப்பு என்றால் என்ன, ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் தொகு, தொகுனா என்னது, மொத்தம், மொத்தம், சரியா. ஒரு நாட்டில் என்னென்ன உற்பத்தி செய்கிறோமோ அந்த உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா பொருட்களினுடைய மதிப்பையும் கூட்டுறதுக்கு பேர் தான் என்னது, தொகு மதிப்பே தொகு அளிப்பு எனப்படும். ஒருவேளை 100 கார் உற்பத்தி செஞ்சுருக்கோம், 100 ஃப்ரிட்ஜு, 100 கத்திரிக்காய், 100 மூட்டை நெல், சரியா, 100 ஹேர்பின், 100 பின், 100 டேபிள். ஸோ இது எல்லாத்துடைய மதிப்பையும் மொத்தமாக கூட்டினா அதுக்கு பேர் தான் அது தொகு. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் தொகு மதிப்பே தொகு அளிப்பு எனப்படும். ஸோ தொகு அளிப்பு என்பது தேசிய உற்பத்தியின் மதிப்பு. ஸோ ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் மற்றும் பணிகள் எல்லாவற்றையும் மதிப்புன்னு தான் என்னது, தேசிய உற்பத்தியின் மதிப்புன்னு சொல்லலாம், அல்லது தேசிய வருமானத்திற்கு சமமாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் மற்றும் பணிகள் அவற்றினுடைய மொத்த மதிப்பு தான் தொகு அளிப்புன்னு சொல்லலாம், அதுதான் நாட்டினுடைய வருமானம்னு சொல்லலாம், அதுதான் அதான் நாட்டினுடைய உற்பத்தியின் மதிப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தொகு அளிப்பு சார்பு வேலை வாய்ப்பு அளவோடு சேர்ந்து அதிகரிக்கும். அப்போ வேலை வாய்ப்பு, தொகு அளிப்பு இன்க்ரீஸ் ஆகாக வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும், அல்லது வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகாக தொழில் தொகு அளிப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தொகு அளிப்பு விலை என்பது உழைப்பையும் இடுபொருட்களையும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை
விற்ற பிறகு கிடைக்கும் வருமானம் ஆகும். அப்போ தொகு அளிப்பு விலை, இந்த தொகு அளிப்புனா என்னது, மொத்தத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள், இதனுடைய விலை என்பது உழைப்பும். இந்த பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும், உழைப்பு வேணும், இடு பொருட்களும் வேணும். ஓகே, ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு உழைப்பும் வேணும், இடு பொருட்களையும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்ற பிறகு கிடைக்கும் வருமானம் ஆகும். ஸோ தொகு அளிப்பை பல்வேறு விதத்தில் நான் இப்போ வந்து அதை வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, புக்கில் இருக்கிறதுல பல்வேறு விதமாக எப்படிலாம் தொகு அளிப்பை நம்ம விளக்கலாம் என்பதை நம்ம இப்பொழுது பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் தொகு அளிப்பின் கூறுகள், தொகு தேவையின் கூறுகள் நாலு பார்த்தோம்னா, அதே மாதிரி தொகு அளிப்பின் கூறுகளும் நாலு. தொகு அளிப்புனா இங்கிலீஷில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், அக்ரிகேட் சப்ளை. வெரி குட், ஞாபகம் வச்சுருக்கீங்களா, அக்ரிகேட் சப்ளை. அப்போ அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர் எஃப். ஏஎஸ் அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர் எஃப். இப்போது சின்னு சொல்கிறது என்னது, மொத்த நுகர்வு செலவு, இல்லங்கள் செய்கின்ற செலவு, மொத்த விரும்பப்படுகின்ற நுகர்வு செலவு, எவ்வளவு விருப்பப்படுறார்கள் செலவு செய்வதற்கு, எவ்வளவு விருப்பப்படுறார்கள், மொத்த நுகர்வு செலவு. எஸ்னா என்னது, மொத்த தனியார் சேமிப்பு. இங்க எஸ்ன்னு சொல்றது என்னது, சேமிப்பு. அங்க ஐன்னு பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் எங்கிருந்து வரும், சேமித்தால் தான் வரும். ஸோ மொத்த எஸ்ன்னு இங்க சொல்றது மொத்த தனியார் சேமிப்பு. அடுத்தது நிகர வரி வசூல், நிகர வரி வசூல் அப்படின்னா என்னது, டி. ஏன் நிகர வரி வசூல்னு சொல்றோம், அரசுக்கு வந்து நிறைய வருமானம் வருது, அரசுக்கு நிறைய வருமானம், நிறைய வரிகள் கட்டுறோம் இல்லையா, வீட்டு வரி, தண்ணீர் வரி, சாலை வரி, வண்டி வச்சிருந்தா வண்டி வரி, இந்த மாதிரி நிறைய வரிகள், சொத்து வரி, இதெல்லாம் கட்டுறோம். அப்ப அரசாங்கத்திற்கு மொத்த வருமானம் நிறைய வருது, அதுல இருந்து அரசு பண்ற செலவு என்ன செலவு, மாற்று செலுத்துதல்கள், பென்ஷன் கொடுக்குறாங்களா, ஓய்வூதியம் கொடுக்குறாங்களா, மானியம் கொடுக்குறாங்களா. மானியம்னா என்னது, இப்போ மது கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை, இப்பொழுது விவசாயிகள் ஒரு பஞ்சம் வந்துடுது அல்லது மழை பெய்ஞ்சது வெள்ளம் வந்துடுது, அப்போ பயிர்கள் எல்லாம் மூழ்கி போயிடுது, அப்போ அவங்க விதைச்சதுக்கு அவங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, நான் ஒரு மானியம் தரேன், நான் ஒரு 10,000, நான் ஒரு 20,000 தரேன். இப்போ இந்த கோவிட் டைம்ல அரசாங்கம் சொல்லிச்சு, தொழில்துறையில எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்க என்ன பண்ணலாம், 2-3 மாசத்துக்கு சேர்த்து இது பண்ணலாம், அல்லது உங்க PFல நான் இவ்வளவு சலுகைகளை தரேன். இந்த சலுகைக்கு பேர் தான் என்னது, மானியம். அப்போ அரசாங்கம்க்கு வருகின்ற மொத்த வருவாயிலிருந்து இந்த மாற்று செலுத்துதல்களை கழித்த பிறகு கிடைக்கிறதுக்கு பேர் தான் நிகர வரி வசூல். புரிஞ்சுதா, நிகர வரி வசூல்னா என்னது, அரசு பெற்ற மொத்த வருமானத்திலிருந்து மாற்று செலுத்துதல்கள், ஓய்வூதியம், மானியம், அரசு செலுத்த வேண்டிய வட்டி ஆகியவற்றை கழித்த பிறகு கிடைக்கும் தொகை தான் நிகர வரி வசூல். அடுத்தது நான்காவது, தனி நபர் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கின்ற மாற்று செலுத்துதல்கள், ஆர்எஃப். தனிநபர் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கின்ற மாற்று செலுத்துகைகள் மற்றும் உதவித்தொகை. இண்டிவிஜுவல்ஸா, தனிநபரா, வெளிநாட்டில் என்னென்ன மற்றவங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு வெளிநாட்டிற்கு வழங்கிய நிவாரணத் தொகை, இதெல்லாம் தான் என்னது, ஆர்எஃப். தனிநபர்கள் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கின்ற மாற்று செலுத்துதல்கள், மாற்று செலுத்துதல் தான் ஏதாவது ஒரு நிவாரணமாக இருக்கலாம், அல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுக்குற அந்த தொகையாக இருக்கலாம், அதுக்கு பேர் தான் இது ஆர்எஃப். ஓகே, டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தொகு அளிப்பின் கூறுகள் இதெல்லாம், ஒன் மொத்த விரும்பப்படுகின்ற நுகர்வு செலவு, டூ என்னது சொல்லுங்க, மொத்த தனியார் சேமிப்பு, த்ரீ நிகர வரி வசூல், ஃபோர் தனிநபர் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கின்ற மாற்று செலுத்துதல்கள். இது ஃபார்முலா எப்படி எழுதலாம், ஈக்குவேஷன் ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர் எஃப். புரிஞ்சுதா, தொகு அளிப்பின் கூறுகள். நெக்ஸ்ட் பார்க்க போறது தொகு அளிப்பு
வளைகோடு, தொகு தேவை வளைகோடு ஞாபகம் நினைக்கிறேன். இப்போ வந்து என்னது, மொத்த அளிப்பு வளைகோடு, அல்லது தொகு அளிப்பு, தொகு அளிப்பு மொத்தம் எல்லாம் என்னதான், ஒரே வார்த்தை தான். ஓகே, மொத்த அளிப்பு வளைகோடு, அக்ரிகேட் சப்ளை கர்வ். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வேலை வாய்ப்பும், ஒய் ஆக்சிஸில் எதிர்பார்க்கும் வருமானம். எக்ஸ் படுகிடையாக இருக்கு இந்த கோட்டில் வேலை வாய்ப்பு, ஒய் செங்குத்தாக இருக்குது எதிர்பார்க்கும் வருமானம், ஜி ஜீரோ இது வந்து என்னது, அல்லது ஓ ஆரிஜின் தோற்றுவாய், இதுதான் என்னது ஸ்டார்டிங், அதனால இது வந்து என்னது ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எதை காட்டுது, இங்கே வந்து வேலை வாய்ப்புக்கும், இந்த வரைபடத்தில் வேலை வாய்ப்புக்கும் எதிர்பார்க்கும் வருமானத்திற்கும் உள்ள தொடர்பு, எது ரெண்டுத்துக்கும் இங்கே காட்டுறோம் இந்த டயக்ராமில், வரைபடத்தில் வேலை வாய்ப்புக்கும் எதிர்பார்க்கும் வருமானத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. புரிஞ்சுதா? இந்த கிராஃப் எதை காட்டுது, வேலை வாய்ப்புக்கும் எதிர்பார்க்கும் வருமானத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு கோடு இருக்கு, ஒன்று வந்து கிரீன் கலர்ல இருக்கு பச்சை கலர்ல, இன்னொன்று எல்லோ கலர்ல இருக்கு. இந்த கிரீன்ல இருக்கிறதுக்கு பேரு ஜெட், எல்லோல இருக்கிறதுக்கு பேரு Z1. ரெண்டு கோடு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஆரிஜின் ஜீரோல இருந்து, அல்லது பூஜ்யத்துல இருந்து தொடங்குகிறது. அப்ப ரெண்டு கோடு இருக்கு, என்ன ரெண்டு கோடு, ஒன்று வந்து பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஜெட் நேர்கோடு, பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஜெட் நேர்கோடு. இந்த கோடு எப்படி இருக்கு, நேர்கோடா இருக்கு. ஓகே, அடுத்தது Z1, அடுத்தது என்னது Z1, இது ஓரளவு வரைக்கும் நேர்கோடா இருக்கு, அப்புறம் அது என்னது ஆகுது, வளைகோடா மாறுது. இது வந்து ஜெட் என்பது நேர்கோடு, Z1 என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நேர்கோடாக வந்துட்டு, அப்புறம் மெதுவாக அது ஒரு வளைகோடாக மாறுகிறது. அப்போ இது என்னன்னு பார்த்துக்கலாம். பூஜ்யத்திலிருந்து, அதான் ஜெட் நேர்கோடு என்பது நிலையான பணக்குழியை காட்டுகிறது. அப்போ இங்கே எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஜெட் நேர்கோடு என்பது பணக்குழி மாறாமல் இருக்கும்போது உள்ள நிலையை குறிக்கிறது. ஜெட் நேர்கோடு என்பது நிலையான பணக்குழி. அப்படின்னா என்ன அர்த்தம், பணக்கூலியில எந்த வித மாற்றமும் இல்லை. இது வந்து ஒரு குறுகிய காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வருமானத்துல எந்த மாற்றமும் இருக்காது, நீண்ட காலத்துல தான் என்னது சம்பளம் கூலி எல்லாம் என்ன ஆகும், மாறும். ஒரு குறை, ஒரு ஷார்ட் பீரியட்ல வருமானம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த ஜெட் நேர்கோடு எதை காட்டுதுன்னா, பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஜெட் நேர்கோடு என்பது பணக்கூலி மாறாமல் இருக்கும்போது, பணக்கூலி மாறாமல் எப்படி இருக்கான், நிலையா இருக்கு. ஓகே, பணக்கூலி மாறாமல் உள்ள, ஐ எம் சாரி, பணக்கூலி மாறாமல் உள்ள நிலையை காட்டுகிறது. பணக்கூலி மாறாமல் உள்ள நிலையை காட்டுகிறது. ஸோ ஜெட் கோடு பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஜெட் நேர்கோடு என்பது பணக்கூலி மாறாமல் இருக்கும்போது உள்ள நிலையை காட்டுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது, Z1. ஓகே, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டில் Z1ல பார்த்தீங்கன்னா மாறும் கூலியை காட்டுகிறது. இது வந்து மாறாமல் நிலையாக இருக்கக்கூடிய லைன். ஓகே, பணக்கூலியில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே நிலையாக இருக்கு. ஓகே, நிலையான பணக்கூலியை காட்டுது. ஓகே, மற்றொன்று Z1 என்ன காட்டுது, பணக்கூலி மாறும்போது நிலையை விளக்குகிறது. இது வந்து பணக்கூலி நிலையாயிருக்கும் நிலையை விளக்குகிறது. இது வந்து பணக்கூலி மாறும் நிலையை விளக்குகிறது. அப்போ இந்த இந்த எல்லோ கலர்ல பணக்கூலின்னு ஆயிட்டு வருது, மாறிக்கொண்டே வருகிறது. இந்த பச்சை கோடு ஜெட்ல பணக்கூலி எப்படி இருக்கு, நிலையா இருக்கு. இது ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா, இதுதான் ஜெட் நேர்கோடு என்பது நிலையான பணக்குழி, Z1 என்பது மாறும் கூலி. இந்த Z1 கோடு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு வளைகோடாக இருக்கிறது. ஓகே, இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஜெட் கோடு நேர்கோடாகவும்
Z1 கோடு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு வளைகோடாகவும் இருக்கிறது. இது வரைக்கும் நேர்கோடு, அப்புறம் வளைகோடாக இருக்கிறது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எதுக்கு போகலாமா? இப்போ நெக்ஸ்ட்க்கு வாங்க. இங்கே என்எஃப்னு ஒரு புள்ளி இருக்கு. என்எஃப் என்ன இடம்? இந்த இடத்துக்கு பேர் என்னது? என்எஃப். இது வந்து என்னது? ஜீரோ அல்லது ஓன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ONF அளவில், ஓலேருந்து என்எஃப் வரைக்கும், ஓகே, இதுதான் இந்த வேலை வாய்ப்பை காட்டுகிறது. அப்போ இந்த இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கா? முழு வேலை நிலை, இதுதான் மேக்சிமம். இதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை நம்மளால் அதிகரிக்க முடியாது. இதுதான் முழு வேலை வாய்ப்பு நிலை, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு தான் இதை என்எஃப்னு சொல்கிறோம். ஸோ ONF அளவில் பொருளாதாரம் முழு வேலை நிலையை அடைகிறது. அதற்கு பின்பு உழைப்பினை அதிகப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்த முடியாது. இந்த புள்ளிக்கு அப்புறம் இந்த உற்பத்தியை நம்மளால் என்ன பண்ண முடியாது? அதிகமாக்கவே முடியாது. இங்கே வரைக்கும் உற்பத்தி அப்படியே அதிகரிச்சுட்டே போகுது. உற்பத்தி அதிகமாகுது, 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 அதிகமாகுது. இந்த புள்ளிக்கு அப்புறம் உற்பத்தி எப்படி அதிகரிக்க முடியாது? மஞ்சக்கோடு இதை தாண்டி வரல. என்ன ஆகுது? இது அப்படியே இந்த Z1க்கு நேராக இப்படி தான் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு புள்ளிக்கு அப்புறம் நம்மளால் உழைப்பை அதிகரிக்க முடியாது. உழைப்பை அதிகரித்து எதை அதிகமாக்க முடியாது? உற்பத்தியை அதிகமாக ஆக்க முடியாது. அதுதான் இந்த அர்த்தம் காட்டுது. ஓகே, ONF அளவில் பொருளாதாரம், ONF அளவில் பொருளாதாரம் முழு வேலை நிலையை அடைகிறது. அதற்கு பின்பு உழைப்பினை அதிகப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்த இயலாது. எனவே என்எஃப்க்கு பின்னர், இந்த என்எஃப்க்கு பின்னர் தொகு அளிப்பு வளைகோடு, இதுதான் இந்த எல்லோ கலர் தொகு அளிப்பு வளைகோடு, செங்குத்தாக எப்படி போகுது? நேரா செங்குத்தாக நெகிழ்வற்றதாக உள்ளது. நெகிழ்வற்றதுன்னா என்னது? இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. இது இப்படி தான் செங்குத்தாக தான் போகணுமே தவிர இப்படி எப்படியும் இது மாறி வராது. அப்போ இந்த என்எஃப்க்கு பின்னர் எனவே என்எஃப்க்கு பின்னர் தொகு அளிப்பு, இந்த எல்லோ கலர் தொகு அளிப்பு வளைகோடு செங்குத்தாக நெகிழ்வற்றதாக உள்ளது. Did you all understand? ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துடலாமா? Z நேர்கோடு என்பது நிலையான பணக்கூலியை குறிக்கிறது. Z1 என்பது மாறும் கூலியை குறிக்கிறது. Z1 கோடு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு வளைகோடாக, இங்க வரைக்கும் இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட இடத்துக்கு பின்னாக இது வளைகோடாக இருக்கிறது. ONF அளவில், ONF அளவில் பொருளாதாரம் முழு வேலை நிலையை அடைக்கிறது. அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? என்எஃப்க்கு பின்பு உழைப்பினை அதிகப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்த இயலாது. எனவே என்எஃப்க்கு பின்னர் தொகு அளிப்பு வளைகோடு செங்குத்தாக நெகிழ்வற்றதாக உள்ளது. ஓகே, ஸோ இன்னைக்கு என்னென்ன காரியங்களை படித்தோம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தது தொகு தேவை சார்பு, அல்லது தொகுனா என்னது? மொத்தம், அக்ரிகேட், மொத்தத்தை. தொகு தேவை சார்பு பார்த்தோம். அப்புறம் தொகு தேவை நான்கு பகுதிகள் கொண்டதுன்னு பார்த்தோம். AD is equal to C plus I plus G plus X minus M. அடுத்தது எதை பார்த்தோம்? தொகு தேவை வரைபடம் பார்த்தோம். வேலை வாய்ப்புக்கும் மொத்த அல்லது தொகு தேவைக்கும் உள்ள உறவு. ஓகே, இந்த இதை பார்த்தோம். 3 points சொல்லி கொடுத்தேன். அடுத்தது தொகு தேவை சார்பு என்றால் என்னன்னு பார்த்தோம். தொகு தேவை சார்பு AD is equal to C plus I plus G plus X minus M. சாரி, இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தது. தொகு தேவை சார்பு பார்த்தோம். தொகு தேவைனா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் தொகு அளிப்பு சார்புனா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது தொகு அளிப்பின் கூறுகள், அதே மாதிரி நான்கு கூறுகளை பார்த்தோம். அடுத்தது மொத்த அளிப்பு கோடு பார்த்துருக்கோம். ஓகே, எஸ், இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இது வந்து 2 marks, 3 marks, 5 marks கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது.
டயக்ராமை வரைஞ்சுதாம்மா படிக்கணும். சும்மா கண்ணால் பார்த்துட்டு இருந்தால் பத்தாது. எழுத்து எழுத்தி 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 படி. ஓகே, டைம் நிறையா இருக்குது வீட்டில், சரியா? அதனால் தயவுசெய்து எழுதி 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 படிங்கம்மா. அப்படியே உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டலாம் இருக்காது. புக்கு இப்போ கிடச்சிருச்சு, புக்கை வச்சுக்கோ. மிஸ்ஸு சொல்கிறத மார்க் பண்ணு புக்கில். தயவுசெய்து எழுதி பாருங்கள். ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை எழுதி நீனே புக்கை வச்சு திருத்து. ஓகே, ஏதாவது ஒரு கலர் பென் எடுத்துக்கோ, ப்ளூ கலரோ ஏதோ ஒரு கலர் பென் எடுத்துக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணு, இந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூவை வச்சுக்க சொல்லுவேன் எப்போதுமே, அதை வச்சுட்டு நீங்கள் திருத்துங்க, திருத்தி பார். ரஃப் நோட்டை மெயின்டைன் பண்ணோம், கிளாஸ் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணோம், அசைன்மெண்ட்ஸை எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு குரூப்பில் போடணும். அப்போ தான் நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும். ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ், காட் பிளெஸ் யூ.